வணக்கம் நண்பர்களே, பிஎஸ்எம்எஸ் பிஏஎம்எஸ் பியூஎம்எஸ் பிஹெச்எம்எஸ் இந்த கோர்ஸுக்கெல்லாம் கவுன்சிலிங் இப்போ ஸ்டார்ட் ஆகி போயிட்டுருக்கு. அதுவும் மேனேஜ்மெண்ட் கோட்டா கவுன்சிலிங் இப்போ நடந்துகிட்ருக்கு. மேனேஜ்மெண்ட் கோட்டா கவுன்சிலிங்கோட டே டூ வந்து இன்றைக்கி நடந்துகிட்ருக்கு. ஸோ ஆஸ் பர் த ஷெடியூல் படி நமக்கு எல்லாம் கரெக்டாக போயிட்டுருக்கு. நிறைய மாணவர்கள் கேட்டுகிட்டே இருக்கீங்க இதில் ரவுண்டு டூ கவுன்சிலிங் வந்து வருமா வராதா அப்படிங்கிறத, அதை பற்றி நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இன்றைக்கி மேனேஜ்மெண்ட் கோட்டா கவுன்சிலிங்கான டே டூ கவுன்சிலிங் போயிட்டுருக்கு. அந்த கவுன்சிலிங்கோட வேகன்சி வந்து, அதாவது இன்னைக்கு எவ்வளோ வேகன்ட் இருக்குது அப்படிங்கிறதையும் அவங்க நேற்றே நமக்கு வந்து வெளியிட்டிருந்தாங்க. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா தெரியும், டே டூ கவுன்சிலிங் அட்டன் பண்ணுறவங்க எல்லாருக்குமே வந்து பிஎஸ்எம்எஸ் அப்படிங்கிற இந்த கோர்ஸில் எவ்வளோ வேகன்ட் இருக்குது அப்படின்னா 115 வேகன்ட் இருக்குது. டோட்டலாக 9 கல்லூரியில் இந்த பிஎஸ்எம்எஸ் அப்படிங்கிற ஒரு கோர்ஸ் இருக்குது. இந்த கோர்ஸை பொறுத்த வரைக்கும் இது வந்து ரொம்பவே ஃபேமஸான ஒரு கோர்ஸ். இந்த கோர்ஸ் எல்லாருமே எடுக்கக்கூடிய ஒரு கோர்ஸ். நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா பிஏஎம்எஸ் அப்படிங்கிற இந்த கோர்ஸ் வந்து டோட்டலாக 6 காலேஜில் இருக்குது. 6 காலேஜில் இருந்தும் டோட்டலாக நமக்கு ஒரு 90 சீட்டு கொடுத்துருக்காங்க, ஓகேவா. நெக்ஸ்ட் பிஹெச்எம்எஸ் அப்படிங்கிற ஒரு கோர்ஸ் இருக்குது. இந்த கோர்ஸ் வந்து டோட்டலாக 11 கல்லூரிகளில் இருக்குது. இந்த 11 கல்லூரிகள்லையும் சேர்த்து நமக்கு டோட்டலாக 283 வேக்கன்ட் இருக்குது. ஸோ இந்த எல்லாமே மேனேஜ்மெண்ட் சீட்டை ஃபில் பண்ணுறதுக்கான கவுன்சிலிங் இப்போ வந்து நடந்துகிட்ருக்கு, ஓகேவா. நீங்கள் எல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணிகிட்ருப்பீங்க அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். ஸோ இந்த மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் பிஎஸ்எம்எஸ் பிஏஎம்எஸ் பிஹெச்எம்எஸ் இந்த 3 கோர்ஸையும் சேர்த்து நமக்கு டோட்டலாக 488 பேர்த்துக்கு இந்த டே டூ கவுன்சிலிங்கில் சீட்டு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ அதனால இந்த கவுன்சிலிங் இப்போ யார் யாரெல்லாம் அட்டன் பண்ணிட்டு இருக்கீங்களோ அவங்க எல்லாருமே அந்த கவுன்சிலிங் செஷனில் லைவ் வேகன்சி வந்து நீங்கள் பார்த்துட்டு இருப்பீங்க. ஆஸ் பர் த ஷெடியூல் படி காலையில் 7 மணி செஷன் முடிஞ்சதுக்கு அப்புறமேட்டு 10 மணி செஷன் ஆரம்பிக்கும். இந்த 7 மணி செஷன் முடிஞ்சதுக்கு அப்புறமேட்டு எவ்வளோ வேகண்ட் நமக்கு இருக்கு அப்படிங்கிறத நமக்கு அங்கேயே ஸ்க்ரீன் வச்சு நமக்கு லைவாக போட்டுட்டு இருப்பாங்க. நீங்கள் அதெல்லாம் பார்த்துட்டு இருப்பீங்க அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். ஸோ டோட்டலாக இந்த மேனேஜ்மெண்ட் கோட்டாவை பொறுத்த வரைக்கும் ஒரு 989 பேர்த்துக்கு ரேங்க் லிஸ்ட் பப்ளிஷ் ஆயிருந்தது. அவங்க எல்லாருமே இதில் பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறமேட்டு இந்த ரவுண்டு டூ கவுன்சிலிங் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த மேனேஜ்மெண்ட் கோட்டாவாகட்டும், ஆல் இந்தியா கோட்டாவாகட்டும், அதுக்கப்புறமேட்டு நம்ம கவர்மெண்ட் கோட்டாவாகட்டும், இந்த எல்லா கோட்டாவுக்கும் நமக்கு வந்து இந்த செகண்ட் ரவுண்ட் கவுன்சிலிங் எப்படி வரும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா அதுக்கான சீட் வேகன்சி இருந்தால் மட்டும்தான் நமக்கு இந்த செகண்ட் ரவுண்ட் கவுன்சிலிங் வந்து வரும். ஸோ இப்போ இந்த சீட் வேகன்சி வந்து எப்படி வரும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, இப்போ ஆல்ரெடி வந்து நிறைய மாணவர்கள் கவுன்சிலிங் அட்டன் பண்ணி சீட் எடுத்திருப்பாங்க. எடுத்ததுக்கப்புறமேட்டு அவங்க மனமாற்றத்தால் இந்த கோர்ஸ் எனக்கு வேணாம், இந்த கல்லூரிக்கு காலேஜுக்கு நான் போகல அப்படின்னு சொல்லி அவங்க ஸ்டாப் ஆகுறாங்க அப்படின்னா, அவங்க எந்த கேட்டகரியில் சீட் எடுத்து வேணாம் அப்படின்னு சொல்கிறாங்களோ அந்த கேட்டகரியில் ஒரு சீட் வந்து வேக்கண்டாக அறிவிச்சிருவாங்க. ஸோ அதே மாதிரி தான் இந்த கவர்மெண்ட் கோட்டாவாகட்டும், மேனேஜ்மெண்ட் கோட்டாவாகட்டும், ஆல் இந்தியா கோட்டாவாகட்டும், இதில் எல்லாமே சீட்டு கிடச்சி அதை வேண்டாம் அப்படின்னு ஸ்டூடெண்ட் சொல்லி இருக்காங்க அப்படின்னா அவங்க எடுத்த சீட்டு வந்து வேக்கண்டாக அறிவிச்சிருவாங்க. அந்த வேக்கண்டை ஃபில் பண்ணுறதுக்கு நமக்கு கவுன்சிலிங்கில் சீட்டு கிடைக்காத ஆட்கள் இருப்பாங்க இல்லையா, அவங்கள ப்ரிஃபர் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி வேக்கண்ட் வந்தால் மட்டும்தான் நமக்கு ரவுண்டு டூ கவுன்சிலிங் அப்படிங்கிறத நம்ம எதிர்பார்க்க முடியும். ஸோ இந்த வேக்கண்ட் வருமா வராதா அப்படிங்கிற எல்லா டீடைல்ஸுமே நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம tnhealth.tn.gov.in அப்படிங்கிற இந்த வெப்சைட்டில் இருக்க அந்த நோட்டிஃபிகேஷனை நம்ம ரெகுலராக ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்கணும். ஸோ எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே இந்த கவுன்சிலிங் அட்டன் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். எல்லாருமே ஜாயின் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஜாயின் பண்ணலை அப்படின்னா அந்த இடம் வந்து வேக்கண்டாக அறிவிச்சிருவாங்க. ஸோ இன்னையோட வந்து இந்த பிஎஸ்எம்எஸ் பிஏஎம்எஸ் பிஹெச்எம்எஸ் பியூஎம்எஸ் போன்ற கோர்ஸுகளுக்கான ஆல் ரவுண்ட் கவுன்சிலிங் வந்து நமக்கு முடியுது. அடுத்தது வேக்கண்ட் இருந்தால் தான் ஃபர்தர் இன்ஃபர்மேஷன் நமக்கு வரும். அதை நம்ம பார்க்கணும் அப்படின்னா, அதை நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம ரெகுலராக வெப்சைட்டை பார்த்துட்டே இருக்கணும். எந்த அப்டேட்ஸ் வந்தாலும் நானும் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். நீங்களும் இந்த வெப்சைட்டை தொடர்ந்து ஃபாலோ பண்ணிகிட்டே இருங்க. நன்றி, வணக்கம். இது உங்கள் கிராஜுவேட் தமிழ்.